கர்நாடக அரசு மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதை குறித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு சட்டமன்ற அனைத்து கட்சிகளின் கூட்டம் நடைபெற்றது. இது சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவை எடுத்து இந்த கூட்டத்தை கூட்டி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி பாரத பிரதமருக்கும் ஜலசக்தித்துறை அமைச்சருக்கும் ஒரு அழுத்தத்தை தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் இந்த அணை கட்டுவதை குறித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அந்த கருத்துக்களை நான் உடன்பட்டேன். அதே நேரத்தில் இந்த ஆற்றுநீர் சிக்கல் பிரச்சனை வருகின்ற போதெல்லாம் கர்நாடகத்தில் வாழ்கின்ற தமிழர்களின் உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை, அவர்களின் உடைமைகளுக்கு உத்தரவாதம் இல்லை. சட்டமன்றத்திலே பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் அம்மணமாக்கி அங்கு அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் நடுவீதியிலே நிறுத்தி கன்னட வேதிய கும்பல்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார்கள், வாட்டல் நாகராஜ் கும்பல் ஒகேனக்கில் வந்து எங்களுக்கு சொந்தம் என்று அங்கு கொடியேற்றுகிறார்கள், தமிழ் பெயர் பலகைகளை அழித்திருக்கிறார்கள். இந்த நிலையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுகிற இந்த காலத்தில் கர்நாடகத்தில் நடைபெறவிடக் கூடாது என்கிற கருத்தை நான் வலியுறுத்தினேன். பாரத பிரதமர் அவர்களை சந்திக்கின்ற போதும் சரி, ஜலசக்தித்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போதும் சரி, மத்திய அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த இனவெறிகளை அடக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். குறிப்பாக கச்சத்தீவு பிரச்சனையில் மீனவர்கள் தாக்கப்படுவதும் அவர்கள் உடைமைகளை அடித்து நொறுக்குவதும் அவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் அங்கு நிலவுகிறது. முல்லை பெரியார் பிரச்சனை வருகின்ற போது தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து செல்கின்ற காய்கறி பழவண்டிகள் தாக்கப்படுவதும் திருப்பி அனுப்பப்படுகிற ஒரு நடைமுறை இருக்கிறது. அதுபோன்று இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள் ஆந்திராவுக்கு வேலைக்கு செல்கின்ற போது அவர்களை பிடித்து செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று சொல்லி 20க்கும் மேற்பட்ட தமிழர்களை அநியாயமாக அடித்து துன்புறுத்தி தீயிட்டு கொளுத்தி அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. இந்த நிலை இனியும் இந்த ஆட்சியில் நீடிக்க கூடாது என்கிற கருத்தை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். கண்டிப்பாக மேகதாதுவில் அணை கட்ட விடக் கூடாது. இனி தமிழருடைய உடைமைகளுக்கோ சொத்துக்களுக்கோ உயிர்களுக்கோ எந்தவித ஒரு பாதிப்பையும் அண்டை மாநில அரசுகளால் ஏற்பட்டுவிடக் கூடாது. அண்டை அரசாக இருக்கிற இலங்கை இராணுவத்தாலும் ஏற்பட்டுவிடக் கூடாது. அதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்கிற கருத்தையும் நான் கூடுதலாக வலியுறுத்தியிருக்கிறேன் என்ற தகவலை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.